ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வின்வின் வீடியோஸ் சேனலில் நான் உங்கள் ஜாஸ் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு மங்களகரமாக நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் மக்களுக்கு விருந்து கொடுத்தாங்க இல்லையா, மூக்குத்தி அம்மன், அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். எந்த ஒரு படமும் சில விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் கடந்து தான் வெற்றியை தொடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளை மூக்குத்தி அம்மன் சந்திச்சிருக்கு, அம்மனுக்கே பிரச்சனையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சில பிரச்சனைகளை அந்த படக்குழுவினர் சந்திச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பொதுவாகவே ஒரு சமூக கருத்தை அடிப்படையை வச்சு தான் படத்தை களத்தில் இறக்குவார். இந்த படத்தில் மட்டும் என்ன விட்டு வச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என்ன, சில போலி சாமியார்கள் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி ரொம்ப அழகாகவே கதையை கொண்டு போயிருக்காரு. அவங்க சொன்ன மாதிரியே மக்களுக்கு ஒரு ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட்டான மூவி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பல எதிர்ப்புகள் பல பக்கம் இருந்து வரத்தானே செய்யும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த சில பேர் எங்கள் மதத்தை மட்டும் பாரபட்சமாக நீங்கள் இப்படி வந்து கிண்டல் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார்களை எழுப்பியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்து மதத்தில் தான் போலிசாமியர்கள் இருந்து இப்படி மக்களை ஏமாத்துறாங்களா? அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மதத்தில் ஒரு போலிசாமியர் ஏமாத்துற காட்சிகளை நீங்கள் படத்தில் வந்து போடவே கிடையாது, ஆனால் அந்த வீடியோவை வெளியில் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கீங்க. ஏன் பாரபட்சமாக அதை மட்டும் நீக்கிட்டு இந்த இந்து சாமியார் போலிசாமியரை மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன, இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது ஆர்ஜே பாலாஜிக்கு தான் தெரியும். இருந்தாலும் கதையில் கண்டிப்பாக மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை அப்படிங்கிறது மக்களோட சைட்லேருந்து கொடுக்குற ஆதரவுலையே தெளிவாக தெரியுதுங்க. ஆனால் ஒன்று, இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு படமும் வெற்றியை தொட முடியாது. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் கொடுத்த இந்த மூக்குத்தி அம்மன் பல பிரச்சனைகளை தாண்டியும் வெற்றி சீக்கிரத்தை தொடுங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. என்ன, கொஞ்சம் படக்குழுவினர் டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகிருக்கு. இதுக்கான பதிலை ஆர்ஜே பாலாஜி எப்போ சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங், அதாவது வெள்ளித்திரையில் மார்க்கெட்டிங் இல்லாதவங்க சின்னத்திரைக்கு வரதும் சின்னத்திரையில் களமிறங்கினவங்க கலக்கிட்டு வெள்ளித்திரைக்கு போகிறதுமா தான் இருந்துகிட்ருக்கு. இந்த லிஸ்ட்டில் இப்போ முக்கியமான ஒரு ஆளும் சேர்ந்துருக்காங்க. 90களில் கனவு கண்ணியாக வளம் வந்த லைலாவை பற்றி தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். கண்ணை சிமிட்டி சிமிட்டி கண்ணக்குழி அழகோட 90ஸில் வந்து நம்மளை கலங்கடிச்சிட்டு போனவங்க திரும்பவும் சின்னத்திரை மூலமாக சீரியலில் கால் எடுத்து வச்சு திரும்பவும் ரசிகர்கள் மனசை கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. ஒரு பிரபலமான சேனலில் ஒரு பிரபலமான சீரியலில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே முகப்பொழிவோட அதே கண்ணக்குழி அழகோட இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பவும் லைலா இப்படி சின்னத்திரையில் கால் இறக்கியிருக்காங்களே, இவங்க திரும்பவும் வெள்ளித்திரைக்கு வருவாங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வெள்ளித்திரை பக்கமே எட்டி பார்க்காம இருந்த லைலா தன்னோட ஃபோட்டோஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாஸில் மட்டுமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது திடீர்னு சின்னத்திரையில் இவங்களை பார்த்தது ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே அழகோட அதே சுறுசுறுப்போட பொலிவோட வந்தது மக்கள் மனசுலையும் ரசிகர்கள் மனசுலையும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சின்னத்திரையில் லைலா எப்படியெல்லாம் கலக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை லைலா எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாமளும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சினிமா தகவல்களுடைய உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கிறதுக்காக நான் உங்க ஜாஸ் இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வினிவின் வீடியோஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.